வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதர்வதி வேளா, குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் முருகா சரணம். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, காஞ்சி மகான் தொடரில் திடீரென்று முருகனை பற்றிய சொற்கள், முருகனுடைய மந்திரங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்களா? ஆ, முருகக் கடவுளையே தன் இஷ்டக்கடவுளாக நினைத்த சாண்டோ சின்னப்பா தேவர் பற்றி சில செய்திகளை அறியாத புரியாததை தெரிந்து படித்து கண்டு கேட்டதை பதிவு செய்யப் போகின்றோம். உங்களுக்கு தெரியும், மகாபெரிய சுவாமிகளை இந்த மண்ணுலகத்தில் நினைக்காத மனிதர்கள் கிடையாது, அவரை சென்று சேவிக்காத பெரிய மனிதர்கள் கிடையாது. திரைத்துறை, கவிதைத்துறை, இசைத்துறை, நடனத்துறை, அரசியல் துறை என்று துறை சார்ந்த வல்லுநர்கள், பெரியவரிடத்தில் ஆசி பெற்றவர்கள். உங்களுக்கு ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன், பத்மா சுப்பிரமணியம், விக்கு விநாயகராம், இசைஞானி இளையராஜா, நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன், இப்படி நிறைய எம்எஸ் அம்மா, இப்படி நீண்டு கொண்டே போகும். மாண்டலின் சீனிவாசன், பரம பக்தர்கள், அதுவும் திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர். எம்ஜிஆர், சிவாஜி சொல்ல முடியாது, அப்படி பெரியவர் மீது அளவு கடந்த பக்தி. பெரியவர் எம்ஜிஆர் உடல் நலக்குன்றிய போது சிறப்பு பூஜையெல்லாம் செய்தவர், அவ்வளவு எம்ஜிஆர் மீது அன்பு பெரியவருக்கு. இவங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு பெரியவர் மீது பக்தி மரியாதை, இவர் மேலே அன்பு, இப்படி. ஆனால் திரைத்துறை அல்லவா, நினச்ச போது அப்படி போகிறது, மடத்துக்கு போகிறது, தரிசிக்கிறது, மக்கள் கூட்டம், இதெல்லாம் வந்துடும். அதனால் பெரியவரை பார்க்கறதுங்கிறதே ஒரு மகாமக மாதிரி, ஒரு குறிஞ்சி மலர் பூக்கிறது மாதிரி. சாண்டோ சின்னப்பா தேவர் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் முருகனை இஷ்ட தெய்வமாக குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு வாழ்ந்தவர், ரொம்ப புனிதம் பேணக்கூடியவர், எளிமையாக இருக்கக்கூடியவர், தன் வாழ்க்கையை ஒரு அர்த்தத்தோடு வாழ்ந்தவர், இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்ந்தவர், இறை நாமத்தை திரைத்துறையில் பரப்பியவர். இதே மாதிரி தான் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரும், தேசியமும் தெய்வீகமும் சொன்னவர், பெரியவர் மீது பக்தி கொண்டவர். திருப்புலாணி, ராமேஸ்வரம் போன்ற திருக்கோயில்களில் அவர்கள் மூதாதையர்கள் உதவியதை கருத்தில் கொண்டு ராமேஸ்வர மடத்திற்கு முதல் செங்கலை பெரியவரால் எடுத்துத்தர சொல்லி கேட்டவர் முத்துராமலிங்க தேவரிடம். இப்படி அன்பு கொண்ட மனிதர்கள் காஞ்சி மடத்தின் மீது, முத்துராமலிங்க தேவரும் சாண்டோ சின்னப்பா தேவரும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறது சாண்டோ சின்னப்பா தேவரை பற்றி, ஏன்னா அந்த உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த விவரம் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அதிகாலை புறப்பட்டு சாண்டோ சின்னப்பா தேவர் காஞ்சிபுரம் போகிறாரு. பெரிவா அமர்ந்திருக்கிறார், நெடுஞ்சாங்கடையாக வணங்குகிறார், கையெடுத்து தொழுகின்றார். ஜெய ஜெய சங்கர வாயால் சொல்கிறார், கண்ணெல்லாம் பனித்து போய் கண்ணீர் வருகிறது. எல்லாம் செய்தவர் அப்படி பெரியவர், அப்படி 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 ஒரு அப்படி ஒரு பார்வை பார்க்குறார். சாண்டோ சின்னப்பா தேவர் சொல்கிறாரு, உடம்பு முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது, நிறைய சிரமங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, எதுமோ ஒரு கஷ்டம் சொல்ல தெரியல, அதான் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீ தான் காவலாளி ஒருத்தரை வச்சுட்டே இருக்கிய, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு இருக்கார். நீ தான் காவலாளி ஒருத்தரை வச்சுட்டே இருக்கிய, அப்புறம் என்ன கவலை? அவர் சொன்னதுக்கு இவருக்கு விளக்கம் புரியல. சாப்பிட்டு போங்கன்னு அவர் நல்லா உபசரிச்சிருங்கன்றிருக்கார். சாப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டு திருப்பியும் நெடுஞ்சாங்கடையாக வணங்கிட்டு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு போகலாங்கும்போது, எனக்கு ஏதாவது கஷ்டத்துக்கு விடிவு உண்டா? அதான் காவலாளி இருக்கானே, அவன் பார்த்துப்பான் போ, தப்புன்னு தேவர் உடச்சி கேட்டுட்டார். நீங்கள் சொல்கிறதே அடியே எனக்கு மண்டைக்கு விளங்கலை, என்ன காவலாளி இருக்கான் பார்த்துப்பான். ஆமாம், நீ எங்கே போனாலும் நீயா போகிற, உனக்கு முன்னாடி நீ வணங்குற முருகனில் போகிறான். நீ உட்கார்ந்தா முருகன், எந்திருந்தா முருகன், உன்னையை காக்கிற காவல்காரன் அவன் தானே முருகன், உன் கூடையே குடியிருக்கான், உனக்கு ஒரு குறையும் வராது, போ அப்படின்னாரான். வந்த உடனே தன் நண்பர்கள்ட்ட காரில் ஏறலையாம், மடத்து வாசலில் நின்று சொன்னாராம், சில சமயம் பணம் இருக்குங்கிற அகங்காரம், எனக்கு வழிபாட்டில் நான் எல்லாம் இருக்கேன், இறைவனும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம்ங்கிற திமிரு, இது எல்லாவற்றைக்கும் வேலை கொஞ்சம் செருக்கும் என் மனதிற்குள் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் நிலையில்லாதது
பணம் பொருள் புகழ் எல்லாம் நிலையானது அந்த ஆண்டவன்தான்ங்கிறதுனால அந்த முருகனையே நான் சொல்லுவேனே, அந்த முருகன் என்னை கைவிட மாட்டாங்கிறத முருகன் தந்தையாக இருக்கக்கூடிய சிவன் சொரூபியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரமௌலீஸ்வரர் சொல்ல என் காதில் கேட்டேனே, இதை விட எனக்கு இந்த மனித சமூகத்தில் என்ன பாக்கியம் வேண்டும், பெரியவா சரணம்னு காருக்குள்ளே ஏறினாராம். கூடியிருந்த அத்தனை பேரும் அழுதாங்களாம். அப்போ ஒவ்வொரு மனிதரையும் அணு அணுவாக எடை போட்டு பார்த்த ஞான சித்தர் நம் மகா பெரியவா. இது போன்ற அனுபவங்கள் நாளையும் தொடரும். பெரியவா சரணம்.